மகாராஷ்டிர மாநிலம் புல்தானா மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளது. 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாக்பூரில் இருந்து புனே நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து சம்ருதி மகாமார்க் அதிவிரைவு சாலையில் நள்ளிரவு 1:30 மணியளவில் விபத்திற்குள்ளானது. பேருந்தின் டயர் வெடித்து ஏற்பட்ட தீப்பொறி டீசல் டேங்குக்கு பரவி பேருந்து தீப்பிடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மகாராஷ்டிரா அரசு சார்பில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது.